இப்போது பொருளாதாரம் குறித்து ஆனந்த் ஸ்ரீனிவாசன் அவர்களின் பணம் எனும் மந்திரம் தமிழ் நூல் அமேசான் கிண்டலில் கிடைக்கிறது. இது தவிர ஆல் அபவுட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், முதலீட்டாளர் சாதாரண பங்கு அசாதாரண லாபம், ஆர்டினரி ஸ்டாக்ஸ் எக்ஸ்ட்ராடினரி ப்ராஃபிட்ஸ், அல்கெமி ஆஃப் மணி போன்ற நூல்களை வாங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள இமெயில் அல்லது வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம். மீண்டும் மணிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. நான் ஊரில் இல்லாத போது ராகேஷ் ஜூன்ஜன் மாதிரி இறந்துட்டார். அதனால் அதை வருத்தத்தை தெரிவிக்கிறதுக்கு ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருந்தேன். அதில் ரொம்ப ராகேஷ் ஜூன்ஜன் வாலாவை பற்றி ரொம்ப பேச முடியல. பட் இப்போ பேசலாம், ஏன்னா திரும்பி ஊர்லேன்னு வந்துட்டேன். இன்றைக்கி ராகேஷ் ஜூன்ஜன் வாலா யாருங்கிறத நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். ராகேஷ் ஜூன்ஜன் வாலா ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் பிறந்தவர். அவங்க அப்பா ஒரு இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர், 1960 பிறந்தார். அவருக்கு ரெண்டு அண்ணன் ரெண்டு சிஸ்டர்ஸ், வேறு அவர் தான் யங்கஸ்ட்டுன்னு நினைக்கிறேன் ஃபேமிலியில். அவங்க அண்ணன் ரெண்டு பேரும் சார்ட் அக்கௌண்டன்ட், இவரும் சார்ட் அக்கௌண்டன்சி படித்தார். 1985 நினைக்கிறேன் அவர் ஸ்டாக் மார்க்கெட்டில் முதல்ல இறங்கினது. ஸ்டாக் மார்க்கெட்டில் எப்போதுமே மிஸ்ப்ரைஸ் ஸ்டாக்ஸை கரெக்டாக வாங்குகிற திறமையை அவர் கற்றுக்கிட்டார். அவங்க அப்பா அவருக்கு ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணாலும் அது ஒரு சூதாட்டம், கேம்பிளிங், அதனால் அதில் பெருசாக என்ட்ரா கூடாதுன்னு அவங்க அப்பா அவருக்கு அட்வைஸ் கொடுத்தாரு. இருந்தாலும் இதில் நம்மளுக்கு அட்ராக்ட் ஆகி இதில் தான் போகணும்னு ஆரம்பித்தார். 43 ரூபாய்க்கு 5000 ஷேர் வாங்கியோ, அது 500 ஷேர், எனக்கு நம்பர் மட்டும் தெரில, ஐ திங்க் இட்ஸ் 5000 ஷேர்ஸ், 5000 ஷேர் வாங்கி ஆரம்பித்தார் இந்த பிஸ்னஸை. முதல்ல சில ஒருத்தர் ரெண்டு பேருக்கு ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தார் அவங்க பணத்தை. அதை வித்தின் 2 இயர்ஸ் 3 டைம்ஸ் பணத்துக்கு அந்த ஷேர்ஸை விற்றார். அதுதான் அவரோட மூலதனம். முதல்ல 5 வருஷத்தில் 25 லட்ச ரூபா சம்பாதிச்சிட்டார். அதுலேருந்து அவர் வந்து அவர் சொந்த பணத்தை மேனேஜ் பண்ணுறதுல ஃபுல் டைமாக இறங்கினார். அவர் வந்து ரேர் என்டர்பிரைசஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி வச்சுருந்தார். ராகேஷ் ரேகாலேருந்து ரேர், ரேகாங்கிறது அவரோட ஒய்ஃபு. 1960 பிறந்தவர் அவர். அவங்க பூர்வீகம் ராஜஸ்தான், ஆனால் அவங்க அப்பா டெல்லியில் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர். அவர் ஒய்ஃப் ரேகா 1987 கல்யாணம் பண்ணார். வயசு 27 இருக்கிறச்சு. அவரை நீங்கள் இன்னொரு நோட்டட் ஃபீச்சர் என்னென்னா, மோஸ்ட் ஆஃப் த ஷேர்ஸ் வந்து அவர் ஒய்ஃபில் தான் வச்சுருப்பார். இறக்கும்போது அப்ராக்சிமேட்டாக $5.5 பில்லியன் அவரோட நெட்ஒர்த்துன்னு சொல்கிறாங்க. 1 பில்லியனுங்கிறது 8000 கோடி. சில பேர் 40000ங்கிறாங்க, சில பேர் 50000 கோடிங்கிறாரு. இந்த 40000 50000 கோடியாங்கிறது இம்மெட்டீரியல். அவர் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் இன்வெஸ்டருங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். முதல்ல நான் டாடா டீயை பற்றி சொன்னேன். அடுத்தது டைட்டனுங்கிற ஒரு கம்பெனி, 3 ரூபாய்க்கு இறங்கிடுச்சு டைட்டன். ஏன்னா வாட்சஸ் லாஸ் ஆகி வாட்சஸும் வெளில போயிடுச்சு, டைமெக்ஸோடு அவங்க டைஅப் மிஸ் ஆகிடுச்சு. அப்போ தான் கோல்டு ஸ்டார்ட் பண்ணி ஹெவி லாஸஸ் பண்ணியிருந்தாங்க. ஒரு டாடா கம்பெனியாக இருக்கிறது அந்த கம்பெனியை கோல் விட்ற மாட்டாங்கன்னு 10 ரூபா ஷேர் இருக்கிற டைட்டனை 3 ரூபாய்க்கு ஒரு பெரிய லாட் வாங்கினார். அதில் கோடி கோடியாக சம்பாதிச்சார். இன்றைக்கும் ஒரு சப்ஸ்டான்ஷியல் 2% or 3% ஆஃப் தி கம்பெனி ஷேர்ஸ் அவர்கிட்ட தான் இருக்குது. இது மட்டும் அவரோட டாடா பொசிஷன் இல்லை. இன்றைக்கும் அவர்கிட்ட டாடா கம்யூனிகேஷன் ஸ்டாக் ஒரு பெரிய பொசிஷன் இருக்குது. டாடா ஹோட்டல்ஸ், இந்தியன் ஹோட்டல்ஸுங்கிற கம்பெனியில் ஒரு 1 or 2% வச்சுருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த டவுன் டர்னில் டாடா மோட்டர்ஸை ஹெவியாக வாங்கியிருந்தார். ஸோ எனக்கு தெரிஞ்சு பப்ளிக் ரெக்கார்ட்லேருந்து டாடா மோட்டர்ஸ், இந்தியன் ஹோட்டல்ஸ், டைட்டனில் ப்ளஸ் டாடா கம்யூனிகேஷன்ஸில் பெரிய பொசிஷன் வச்சுருக்காரு. இதை தவிர கிறிசில் அப்படிங்கிற கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. கிறிசுங்கிறது வந்து ஒரு ரேட்டிங்ஸ் கம்பெனி. இதெல்லாம் வெரி கிளவர் அண்ட் குட் பிக்ஸ். அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நாளைக்கு லூப்பினில் இருந்தார். இப்போ லூப்பின்லேருந்து ஃபுல்லாக எக்ஸிட் ஆகிட்டாருன்னு நினைக்கிறேன் இறந்து போகிறதுக்கு முன்னாடியே. ஸோ அவர் கரெக்டாக வந்து இந்த டாடா கம்பெனி, லூப்பின், ஃபார்மசியூட்டிக்கல்ஸ், ஜூப்ளியன் ஃபார்மாவில் இருந்தார். இதெல்லாம் அவரோட நோன் ஹோல்டிங்ஸ். ஒரு 36 கம்பெனியில் பெரிய ஹோல்டிங்ஸ் இருந்தது அவருக்கு. ஒரு இன்டர்வியூ நான் அவரது பார்த்துருக்கேன். அவரது ஸ்க்ரீன் ஓடிட்டே இருக்கும், ட்ரேட் பண்ணுறையான்னு கேட்பாங்க. ட்ரேடிங் ஃபேஸ் ஃபார் ஃபன், சும்மா வயாற்றுக்கு நான் ஒரு 100 கான்ட்ராக்ட் 200 கான்ட்ராக்ட் எடுத்து விளையாடுவேன், பட் அது சும்மா ஃபன்னுக்கு தான். மெயின் பிஸ்னஸ் வந்து எனக்கு வந்து இன்வெஸ்டிங் தான் சொன்னார். விச் இஸ் ட்ரூ. பயங்கர ரிஸ்டேக்கு. தட் இஸ் எல்லாத்தையும் வந்து டைட்டனில் 3 ரூபாய்க்கு போடுறதுங்கிறது ஒரு பெரிய அசாத்தியா. என்ன தான் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு அசாத்தியாத தைரியம் பண்ணும். இந்த மூணுத்து தவிர ஜூப்ளியன்ட்டை பற்றி நான் சொன்னேன். அதே மாதிரி ஃபெட்ரல் பேங்க்லேயும் ஒரு பெரிய பொசிஷன் எடுத்திருக்காரு. பில்கேருங்கிற கம்பெனியில் பொசிஷன் எடுத்திருக்கிறாரு. வைஸ்ராய் ஹோட்டலுங்கிற கம்பெனியில் பொசிஷன் எடுத்திருக்காரு. இன்ஃபேக்ட் பில்கேர், வைஸ்ராய் ரெண்டுத்தையுமே அவர் வந்து டைரக்டராகவும் இருக்கார் கம்பெனியில். இன்னொன்று வந்து
ஆப்டெக்குங்கிற ஆப்பிள் ட்ரைனிங் கம்பெனியை கம்ப்ளீட்டாக அதுல் நிஷாட்டின் வாங்கி அதை டேர்ன் அரவுண்ட் பண்ணி நடத்த ட்ரை பண்ணார். நாட் வெரி சக்ஸஸ்ஃபுல். ஹங்காமா டாட் காம்ங்கிற கம்பெனிக்கு அவர் சேர்மன் அண்ட் பெரிய ஓனர். இந்த வருஷம் அவர் பேக் பண்ண ரெண்டு கம்பெனி பப்ளிக் இஷ்யூ போட்டது, ஒன்று நஸ்டானா டெக்னாலஜிஸ்னு கேமிங் சாஃப்ட்வேர், இன்னொன்று மெட்ரோ பேண்ட்ஸ்னு. இது ரெண்டுத்துலேயும் கூட அவருக்கு நல்ல பெரிய பொசிஷன் இருந்தது. அவரோட பிக்கஸ்ட் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கான்ட்ரிபியூஷன் வந்து தைரியமாக ரிஸ்க் எடுக்கிறது. ஏவியேஷனில் யாரும் ரிஸ்கே எடுக்க மாட்டாங்க. தைரியமாக ஆகாஷா அப்படின்னு ஒரு ஏர்லைன் ஆரம்பித்தார். அந்த ஏர்லைனில் 46% அவரும் அவர் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கும் தான் ஸ்டேக்கு. இன்னும் கம்பெனி லான்ச் ஆகலை. நார்மலி ஒரு ஏர்லைன் லான்ச் ஆச்சுன்னா டெஃபினட்டாக நஷ்டம்தான் போகும். இன்ஃபேக்ட் ரிச்சர்ட் பிரான்சன் வெர்ஜின் ஏர்லைன்ஸ் ஆரம்பித்தவர் என்ன சொன்னார்னா, எப்படி மில்லியனர் ஆனோம்னா, ஸ்டார்ட் பிகம் பி எ பில்லியனர், டேக் சம் ரிஸ்க், ஸ்டார்ட் அன் ஏர்லைன் அண்ட் பிகம் அ மில்லியனர்னார். ஒரு பேங்க் சேர்மன் வந்து ராகேஷ் இதை பண்ணாதீங்கன்னு சொன்னார். இருந்தாலும் ராகேஷ் சொன்னார், எனக்கு இந்தியா மேலே நம்பிக்கை இருக்குதுன்னு ஒரு பிக் பெட் எடுத்தார். அன்ஃபார்ச்சுனேட்லி ஃபார் ஹஸ் ராகேஷ் வந்து அதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இறந்துட்டார். ஐ எம் ஷுவர் மீதி இருக்கிற ஃபவுண்டர்ஸ் அதை சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தி அவர் பேரை காப்பாற்றுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸ்டார் இன்சூரன்ஸ் ஹெல்த் இன்சூரன்ஸ்லேயும் அவர் பெரிய இன்வெஸ்டர். இது மட்டும் இல்லை, அவங்க அப்பா சொல்படி வருஷத்துக்கு 25% அவர் சம்பாதிக்கிற பணத்தை சேரிட்டி கொடுத்துட்ருந்தார். போன வருஷம் மட்டும் பப்ளிக் ரெக்கார்ட்ஸ் இருக்கிறத வச்சு சொன்னோன்னா 14 லட்சம் ரூபா ஒரு நாளைக்கு தானமாக கொடுத்துருக்காரு. ஒரு நாளைக்கு 14 லட்சம் கோடினா ஒரு வருஷத்துக்கு ஆல்மோஸ்ட் மாதத்துக்கு 4.5 கோடி, ஒரு வருஷத்துக்கு 50 கோடிக்கு மேலே தானமாக கொடுத்துருக்காரு. ஒரு இன்டர்வியூவில் அவர் சொன்னார், 80-85% ஆஃப் திஸ் வெல்த் டஸ் நாட் மேட்டர், அதாவது என்கிட்ட இருக்கிற பணத்தில் 85% டசன்ட் மேட்டர், ஏன்னா இதே சாப்பாடு தான் சாப்பிடுவேன், எங்கே இருக்கேனோ அங்கே தான் இருப்பேன், என்ன ட்ரெஸ்ஸு போடுறேனோ அந்த ட்ரெஸ் தான் போடுவேன், என்ன கார் ஓட்டிகிட்ருக்கேனோ அது தான் ஓட்டுவேன், அதனால் இட் டஸ் நாட் மேக் அ பிக் டிஃப்ரென்ஸ். இது எல்லார் கேஸ்லேயுமே ட்ரூ. ஒரு அளவுக்கு மேலே ஏறிட்டோம்னா பணங்கிறது நம்மளுக்கு ஒரு லைஃப்பில் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. அவர் என்ன சேரிட்டி பண்ணாருங்கிறதையும் 2-3 சொல்லிடுறேன். செயின்ட் ஜூடு அப்படின்னு குழந்தைங்களுக்கு கேன்சர் இருக்கிறவங்களுக்கு இருக்கிறதுக்கு ஒரு இடம் கட்டினார். சங்கர் நேத்ராலயோடு சேர்ந்துண்டு ஆர் ஜூன் ஜூன் வாலா சங்கர் நேத்ராலயான்னு ஒரு கம்பெனி கடை ஒரு ஹாஸ்பிட்டல் ஆரம்பித்தார். 20-80 ஃப்ரீ, அதாவது 80% ஆஃப் தி சர்ஜரிஸ் அதில் ஃப்ரீயாக இருக்கும், 20%க்கு தான் சார்ஜ் பண்ணுவார். அந்த 20% சார்ஜ் பண்ணுறது நீதி 80%க்கு ஃப்ரீயாக கொடுக்கும். சங்கர் நேத்ராலயோடு சேர்ந்து பாம்பே அவுட்ஸ்கர்ட்ஸில் ஸ்டார்ட் பண்ணது, மகாராஷ்டிராவோட ரூரல் ஒர்க்கர்ஸுக்கு, ரூரலில் இருக்கிறவங்களுக்கு, கிராமவாசிகளுக்கு ஒரு இதை ட்ரீட்மெண்ட்டை ஃப்ரீயாக கொடுக்கணும்னு ட்ரை பண்ணார். இதில் அவரோட ஹெல்த் வந்து இன்ஹெரிட்டட் டிசீசஸ், அதாவது டயபெட்டீஸ், அதுக்கப்புறம் பிளட் ப்ரெஷர், இதெல்லாம் முத்தி கிட்னி ப்ராப்ளம் ஆகி ஒரு 2-3 வருஷம் கஷ்டப்பட்டு தான் இறந்தார். கடைசியாக அவருக்கு வந்து செத்து போகிறதுக்கு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடியே கிட்னி எயில்மெண்ட்டில் ஹாஸ்பிட்டலில் இருந்தார். எப்படியாவது இந்த ஆகாஷாவை ஸ்டார்ட் பண்ணிடணும், அதுக்காகவே அவர் கையில் உயிரை பிடிச்சி வச்சுருந்த மாதிரி இருந்தது, இறந்துட்டார். அவர் இறக்கும்போது 85% அவரோடது ரியல் ஸ்டாக் மார்க்கெட்லேயும் வெறும் 15% ரியல் எஸ்டேட்லேயும் இருந்தது. அந்த ரியல் எஸ்டேட்டு அவரும் அவர் குடும்பமும் இருக்கிற ஒரு ஏரியா. நன்றி, வணக்கம். வணக்கம். ஆகஸ்ட் 27ஆம் தேதி உங்களை திருச்சியில் நான் சந்திக்கிறேன். மதுரை, தஞ்சாவூர், ஹோசூர் இந்த ஊர்லலாம் நம்ம மீட்டிங் போட்டப்புறம் நம்ம திருச்சியில் மீட்டிங் போடுறோம். திருச்சி சென்ட்ரல் ஆஃப் தமிழ்நாடு, எல்லாருமே கிட்டக்கிட்ட ஒரே சென்டரில் இருக்குது, அதனால் எல்லோரும் அங்கே வர முடியும். அதனால தான் அந்த லொக்கேஷனை சூஸ் பண்ணாங்க. இந்த திருச்சியிலேயே இந்த லொக்கேஷன் ரொம்ப சென்ட்ரல். ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து 5 நிமிஷம் நடந்து வந்துடலாம், ஜங்ஷன் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 2 நிமிஷம் நடந்து வந்துடலாம். அது மாதிரி ஒரு லொக்கேஷனை எங்கள் டீம் பிக் பண்ணியிருக்காங்க. ஆகஸ்ட் 27ஆம் தேதி 6 மணிக்கு உங்களை திருச்சியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். துபாய் இவெண்ட்டுக்கு வரணுங்கிறவங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் இமெயில் ஐடியிலையும் நீங்கள் மெயில் அமிச்சிங்கன்னா, இல்லை வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டீங்கன்னா எங்கள் டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணி எல்லா டீட்டெயில்ஸும் கொடுப்பாங்க. நன்றி, வணக்கம். உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. நான் டோட்டலாக 5 புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன். 3 வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன், அதில் 2 வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 5 புஸ்தகம் ஆச்சு. இந்த 5 புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த 5 புஸ்தகங்களில் 3 புஸ்தகம் வந்து கிண்டலில் இருக்குது. அமேசானில் கிண்டலில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டலில் வாங்கிக்கலாம்.
தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தயவுசெஞ்சு moneypechu.com விசிட் பண்ணுங்கள்.